மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சரி பிள்ளைகளே, வணக்கம். இன்று நாங்கள் சித்திர பாடத்திலே சிறுவர்கள் சித்திரம், சிறுவர்களுடைய மாணவர்கள் மாணவிகள் இந்த மாதிரி அசைவுகள், அவர்கள் ரெண்டு கதைக்கு மாப்பிள விளையாடு மாப்பிள அப்படியான காட்சிகளை விளைந்து காட்டுற போறேன். அவதானோ வணக்கம். சரி பிள்ளைகளே, நாங்கள் ஒரு மாணவர் சும்மா வட்டத்தை பொருள், முகத்துக்கு வட்டம், நீள்வட்டம், வட்டமல்ல சென்றுருவா குட்டி போற சரியான வட்டம் இல்லை, சரி நீள்வட்டம். பப்பா இது போகிறேன் பலகுன் போல தேங்காயின் அமைப்பில் முகம் ஆகணும். இந்த முகம் சரியான வட்டமாக இல்லை, பண்டிச்சியில் போகிற சரி ரோடு சரி வட்டமாக இல்லை, போட்டுட்டேன் சரியா. ஒரு சின்ன பிள்ளை இந்த பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கூடிய ஆடைகள் ஆடைகளை பார்த்தீங்களா, சிறுவர்கள் சித்தம் தானே, கையல் கால்கள் நல்ல அசைவாக இருப்பாங்க, இங்கே அசைக்கணும் கால் சிறுவர்களுடைய கால் அசைவு இருக்கு. பின்பு தலை கேசம் அது கொஞ்சம் குழம்பி இருக்கும் சீராயிராதுன்னு சிறுவர்களுடைய சிறுவர்களுடைய பொம்பளை பிள்ளைகள்லாம் இப்படி சுருள்வாக இருக்கும். அவர் தலைவர்களுக்கு விளையாடும் பொழுது குழம்பி இருக்கும், ஒழுங்கீனமாக இருக்கும். முகம் வந்துடுது ஆடை அவர்கள் பெருங்கால் பாலம் கையில் காப்பாளர்களும் காணும். பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நிற்கிறான், நீ யாராவது ஆண் பிள்ளை நிற்கிற விளையாடிக்க வேண்டும், அவரும் அப்படி ஆண் பிள்ளை விளையாடு. சிறுவர்களாம் ஆறு அவர்களும் கேசம் நல்லத்தியாகவும் இருக்கும். மாணவன் சின்ன மாணவன் பார்த்தீங்க சின்ன அசைவிலே மனித உருவங்கள் அகலமாகவும் உருவ அமைப்பாகவும் இருக்கும். விரும்பி ஓடுகிறார்கள், பந்தொண்டு நடக்கணும் இருப்போம், பந்து பந்து பந்தொண்டு அதை நோக்கி ஓடுகிறார்கள் விளையாடுமாங்க, பந்து விளையாடுமா இங்கே அனைவரும் சில பிள்ளைகள் அங்கே இதை பார்த்து ஓடுகிறார்கள். கட்டி அசைத்து கொண்டிருக்கலாம் அசைப்பட பார்த்தீங்கன்னா கால அசைவுகள் கஞ்ச அசைவுகள் இப்படி தான் மாணவ இப்படியா ஏதோ இப்படி அசைவுகள் Yeah.
ஆலையெல்லாம் பலம் சொல்லப்பட்டுள்ளது. பாருங்களா, மண்ணிலாம் பிள்ளைகளுக்கு தோன்றலாமா, ஆடைகள் போட்டாங்க பிள்ளைகளுக்கு தோன்றவங்களோட சீல் கையெழுந்து போஸ் கலராக இருக்கும். கை மனித உருவ அமைப்பிலே வர்ணங்கள் கையில் சாயல் நேர்ணங்களா கையில் பெருவட்டாக இருந்தோம். இது முகத்தின தோல் என்னங்கிற பிள்ளைகள் தானே முகம் காது வெஞ்சம் விட கலத்துது கால் பகுதியெல்லாம் கால் பகுதியா கால் பகுதி சரி பிள்ளைகளே சில வர்ணங்கள் சூட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பின்பு முகத்துக்கு முகங்கிறாங்க தோன்றலாமா, மேலே ஆடைகள் போட்டாச்சு தலை மயில் தலை வர்ணங்கள் முகம் தலைங்களை தான் தோன்றமன் சொல்ல ஆடைகள் அச்ச பகுதிகள் முழுக்க நிறந்துடும் நிறந்துடப்பட்டுள்ள மூன்று பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளையும் ஆக விளையாட்டுக்கான செயற்பாடு. பின்பு இவர்கள் என்ன இவர்கள் ரெண்டு விளையாடும் பொழுது என்ன நடக்கும், விளையாட்டு மைதானத்தில் என்ன நினைக்கும், மரங்கள் நிற்கும் நிழலாக இருக்கும் தோட்டமா நிழல் தோட்டம் நிழலாக இருக்கும் மேலவையில் அழிக்கும் என்ன நிலநிலைதான் விளையாடுற வெயில் கணிக்க மாட்டார் நிலநிலையில் விளையாடு ஜெயமுரு மரணி உணர் பகுதியாக இருக்கும். நிலநிலை மதமை நிலம் மஞ்சள்
நகரத்திற்கு நிறம் அடிக்கும். நகரத்துக்கு வர்ணம் திருடுமா? இங்க மாணவர்கள் சோப்பர்ணம் கொஞ்சம் தெரிஞ்சிய சோக்கு அதில் தான் விரவிங்க. நாங்கள் மின்சாரம்படப்படி பேணியாக தான் கருதுறோம். அதான் வித்தியாசம். பென்சில் சோக்கு நாள் கருதும்போது அழகாவிலும் இது உங்களுக்கு இது கத்தி தருது. மேகம் எம் அடுத்த மேகம் இங்கே இருக்கு. மேகம் பெரிய மேகம் கோப்பா மேகம் அப்படி இருக்கும். கோப்பா மேகம் தான் இங்கே இருக்கு. தான் நிறம் கருத்தோட கொப்புவர் கருக்கள் இதே கருத்துக்கும் பச்சை நிறமான இலை கிளப்புறம் இலை என்ன பச்சை நிறவரம். ஆகவே பச்சை வர்ணத்தை எடுக்கணும். கடும் பச்சை ராய் கடும் பச்சை கடும் பச்சை இந்த மாதிரி பட்டெல்லாம் கொடுக்கணும். கடும் பச்சையும் தண்ணி பச்சை மஞ்சள் மூணும் சேது நிறத்துக்கம் கடும் பச்சை தண்ணி பச்சை மஞ்சள் மூணும் கலந்து கொடுக்கணும். இலை என்று வரும் காஞ்ச இல்லைன்னா கொஞ்சம் சலுகை இல்லை. வண்ணம் பச்சை தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது தான் மேலம் சாய்ந்து நிழலாக பெருசாக அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இந்த பக்கத்திலே பச்சை மேல கொப்புவார் இதைய பார்த்தீங்களா? இலைகள் பெறையப்பட்டுள்ளதுதான் இடப்புக்கள் மாணவர்கள் பிரியாதர்கள்
வந்து வந்தேன். பாத்தீங்களா, இது பூரணமான படம் தாங்கதான். மூன்று மாணவர், ரெண்டு மாணவியும் ஒரு மாணவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வந்து விளையாட்டு அசைவுகள் தான் அந்த அசைவு சித்திரம். நாங்கள் நீங்கள் இருக்கும் பொழுது எழுதலை பேங்காமல் அசைக்கலாம், ஆனால் நீங்கள் வரையும் பொழுது அழுத்தமாக விரும்பினா பிஞ்சியை சோக், இந்த நாங்கள் சோக்கில் பாவிக்கிறார், அதான் பித்தியா கரப்பாது பேர் எழுதலை பேங்காமல் நீங்கள் பழங்கல நீங்கள் நம்ம படி நாங்கள் சோக்கு பெஞ்சியை சோக்கிறார்கள் அழுத்தமாக இருக்கும் இடவழிகள் எழுத்துக்கார் வெள்ளல் சரியா. இதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வழங்க. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.